ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் 16.5 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ஐஓஎஸ் 16.5 டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஐஓஎஸ் 16.5 வந்து நியூ சேஞ்சஸ் என்ன, பக் ஃபிக்ஸஸ் என்ன, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அனவுன்ஸ்மெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி எப்படி இருக்குது, நீங்கள் ஐஓஎஸ் 16.5 இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைஸ் பற்றி பார்த்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா 761.4 MB வந்திருக்கு ஐஓஎஸ் 16.5. நான் வந்து ஐஃபோன் 13 யூஸ் பண்ணுறேன் அண்ட் ஐஃபோன் 13 16.4.1லேருந்து வந்திருக்கேன். ஸோ இது வந்து டிஃபர்ஸ், இந்த சைஸ் வந்து ஒரு ஒரு ஃபோன்லேருந்து டிஃபர் ஆகும், ஒரு ஒரு வேர்ஷன் எங்கேருந்து வரீங்க அப்படின்றத பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எந்த வேர்ஷன்லேருந்து வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் 16.5 இல்லாமல் நிறையா ஓஎஸ் வந்து அப்டேட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ச் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா 9.5 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டிவி ஓஎஸ் 16.5 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் மேக் ஓஎஸ் பிக்சர் 11.7.7 வந்து இது பண்ணியிருக்காங்க, அது இல்லாமல் வென்ச்சுரா பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸில் 13.4 வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பெரிய அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் சாஃப்ட்வேர் அப்டேட் உள்ள போய்க்கோங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 20% மேலே சார்ஜ் இருந்தாலே உங்களால் வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 50% மேலே இருக்கணும், இல்லை வந்து சார்ஜில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ 20% அண்ட் அபோவ் இருந்தாலே இனிமேல் வந்து இது பண்ணலாம், அப்படி இல்லை நீங்கள் சார்ஜில் கனெக்ட் பண்ணணும். இந்த 50% மார்க்கை வந்து 20% குறைச்சது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். நம்ம வந்து எப்போ வேணுமோ நம்ம வந்து அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 20% சார்ஜில் இருக்கும்போது கூட இப்போ நீங்கள் ஐஓஎஸ் 16.5 வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ வால்பேப்பர்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரைடோட வால்பேப்பர் ஒன்று வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வால்பேப்பர் வந்து அவங்க புதுசாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட் இருக்குது, டார்க் மோட் அண்ட் லைட் மோட். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து டார்க் மோட், இதே நீங்கள் வந்து லைட் மோடும் இது மாறும் பாருங்கள், லைட் மோடுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஸோ இந்த வால்பேப்பர் வந்து 16.5 புதுசாக வந்திருக்கு. இதில் என்ன ஒரு பெஸ்ட் இதுனா மேலேருந்து ஸ்க்ரால் பண்ணி இப்படி இப்போ நீங்கள் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் பாருங்க, இப்படி தள்ளமோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி தான் நிறைய அனிமேஷன்ஸோட வால்பேப்பர் வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஸ்டார்டிங் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த வால்பேப்பரை ட்ரை பண்ணணும்னா 16.5 வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வால்பேப்பர் வந்து ஐஃபோனுக்கு மட்டும் வரல, ஆப்பிள் வாட்ச் ஃபேஸ்க்கும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆப்பிள் வாட்ச் ஓஎஸும் புதுசு ஒன்று வந்திருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதை அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்ச் ஃபேஸ் இதே பேக்ரவுண்ட் இருக்க வாட்ச் ஃபேஸ் வந்து ஆப்பிள் வாட்ச்க்கும் வரும். அது வேணாலும் நீங்கள் வந்து வாட்ச் ஓஎஸ் வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நியூஸ் ஆப்க்கு வந்திருக்கு. நியூஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்போர்ட்ஸ் டேப் வந்து இப்போ வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்போர்ட்ஸ் பற்றி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங் சர்ச்சுன்னு தனித்தனியாக இருந்தது, அது ரெண்டுத்தையும் ஒரே இதில் ஜாயின் பண்ணிட்டு இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மேப்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மியூசிக் யாராவது ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க எப்போ பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதுவுமே இந்தியாவில் ஒர்க் ஆகாது, ஸோ பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்றதுனால விட்டுடலாம். ஐஓஎஸ் 16.5 பார்த்தீங்கன்னா நியூ சேஞ்சஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ வந்து பக் ஃபிக்ஸஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி மேலேருந்து கீழே தள்ளி சிரி ஸ்பாட் லைட் யூஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனை இருந்தது, நிறைய பேர் கீபோர்டு அப்பேர் ஆகலை, நிறைய வாட்டி கொஞ்சம் எரர் வந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது, அது எல்லாத்தையுமே வந்து இந்த வாட்டி வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கார்ப்ளே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் பாட்காஸ்ட்டில் வந்து நிறையா வந்து பாட்காஸ்ட்டே டிஸ்பிளே ஆகாத எரர் நிறையா இருந்தது, அந்த பக்கும் வந்து இந்த வாட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் டைம் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா ரீசெட் ஆகிறது, அப்படி இல்லைன்னா வேறு டிவைஸோட சிங்க் ஆகாது, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து வந்துருந்தது. ஸோ இப்போ நீங்கள் ஆன் பண்ணி எல்லாம் செட் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி வந்தால் மறுபடியும் இதே ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. இந்த மாதிரி பக்ஸ் வந்து நிறையா இருந்தது, இதை வந்து 16.5 வந்து சரி பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீன் டைம் பக் வந்து ஒரு பெரிய பக், அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம், அந்த பக் வந்து அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். அதுக்கப்புறம் ஏன் வந்து இந்த வாட்டி நிறையா நியூ ஃபீச்சர்ஸ் வரலன்னா ஐஓஎஸ் 17 வந்து லான்ச் ஆக போகுது, அதுக்கான ஈவெண்ட் டேட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ WWDC அப்படின்னா வேர்ல்டு வைட் டெவலப்பர் கான்ஃபரன்ஸு. ஸோ அது வந்து 2023 இயர்து வந்து இப்போ வந்து வரப்போகுது. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5th-9th June வரைக்கும் அங்கே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ வந்து ஓஎஸ்ஸு மேக் ஓஎஸ் எல்லாத்தையுமே என்ன ஃபீச்சர்ஸ் வரப்போகுது எல்லாமே சொல்லுவாங்க. அங்கேருந்து டெவலப்பர் பீட்டா வந்து ஆக்சசபிள் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து டெவலப்பர் பீட்டாவுக்கு சைன் பண்ணி நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் கழித்து வேறு ஒரு பீட்டா ஒன்று லான்ச் ஆகும், அது வந்து பப்ளிக் பீட்டா, அது எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் அதை நீங்கள் எல்லாருமே பக்காவாக ட்ரை பண்ணி பார்க்கணும். எனக்கு பீட்டாலாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஃபோன் 15 சீரீஸ் லான்ச் ஆகும்போது அது கூட தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஐஃபோன் 15 வந்துட்டுக்கப்புறம் தான் உங்களால் ட்ரை பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடியே என்னென்ன வரப்போகுது அந்த ஓஎஸ்லாம் நீங்கள் டெவலப்பர் பீட்டாக்கு சைன் பண்ணிங்கன்னா வேலை செய்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த ஈவெண்ட் வந்து 5th-9th. மேபி சம் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன ஐஃபோன் SE 3rd-gen அந்த மாதிரி ஏதாவது லான்ச் ஆகலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை ஐபேடு லான்ச் ஆகலாம், இதெல்லாம் தான் லாஸ்ட் டைம்ஸ் நடந்திருக்கு, அதை வச்சு சொல்கிறேன். ஐபேட் ஏர் வந்து லான்ச் ஆகலாம் தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஏன்னா ஆப்பிள் எல்லாத்தையுமே சீக்கிரட்டாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஐஓஎஸ் 17 நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறேன், பார்ப்போம் எப்படி வருது ஐஓஎஸ் 17, என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் வருதுன்னு.
ஏன்னா கூகுள் பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு போயினே இருக்காங்க. லெட் சி வாட் ஆப்பிள் பிரிங்ஸ் இன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டாக மூணு டாபிக் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, நீங்கள் அப்டேட் பண்ணலாமா. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப வந்து டைம் கிடைக்கலன்னே சொல்வேன். நேற்று நைட் இன்ஸ்டால் பண்ணேன், இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்தேன். பர்ஃபார்மன்ஸில் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து எனக்கு எதுவும் லேக் ஆகலை, எதுவும் வியர்டாக எதுவும் இது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணல. அதனால் உங்களுக்கு ஸ்டேபிள் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன் இந்த ஒன் டேயில். இதை வச்சு போகாதீங்க, மேபி இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். ஒரு 2-3 டேஸ் வீக், ஒரு 1 வீக் கழிச்சு நான் வேணால் ரிப்ளை பண்ணுறேன், இல்லை கமெண்ட்ல ஆட் பண்ணுறேன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு, நல்லா இருந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது லேக்காக இருந்தால் மெயினாக இன்ஃபார்ம் பண்ணுறேன், அப்போ வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேட்டரி பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டரியில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணினே இருக்கேன், ஆனாலும் சார்ஜ் இறங்கலை. திஸ் டைம் நான் லாஸ்ட் டைமும் சொல்லியிருந்தேன் பேட்டரியில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பட் இந்த டைம் கன்ஃபார்மாக இன்னுமே கொஞ்சம் எனக்கு நோட்டிசபிளாக தெரியுது இந்த ஒன் டேயில். யூஸ்வலாக நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் இன்னொரு 5-10% எக்ஸ்ட்ரா குறையும், பட் இப்போ வந்து மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. மேபி பேட்டரியில் உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை இருந்தால் கன்ஃபார்மாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். சரி ஓகே, ஷுட் யூ அப்கிரேட் டு iOS 16.5 அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறையா செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் வந்து சரியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எவ்வளோ செக்யூரிட்டி ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாம் நமக்கு என்னென்னு புரியாது. வைஃபைல கூட ஒரு செக்யூரிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தேன். ஸோ இது எல்லாம் நமக்கு தேவையில்லை, கர்னல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸு. இப்போது இது எல்லாமே வந்து என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்ல, பட் இந்த இவ்வளோ ஃபோட்டோஸில் கூட இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ வந்து செக்யூரிட்டி ஃபிக்ஸ் வந்து பண்ணும் போது உங்களுக்கு வந்து இதை பாருங்கள், இப்போ ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஃபோட்டோஸ் பிலாங்கிங் டு த ஹிடன் ஃபோட்டோ ஆல்பம்ஸ் குட் பி வியூட் வித்தவுட் ஆத்தன்டிகேஷன் த்ரூ விஷுவல் லுக்கப். இந்த மாதிரி ஒரு லூப்போல் கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரூவ் செக் பண்ணி சரி பண்ணியிருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக பண்ணுங்கள். சில பக்ஸு நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணுறீங்க, பேட்டரி நிறைய ட்ரெயின் ஆகுதுன்னா இந்த iOS 16.5 மூலமாக உங்களுக்கு சால்வ் ஆகலாம். iOS 17 வரதுக்கு முன்னாடி வந்த மேஜர் அப்டேட்னே சொல்லலாம், இது 5th மேஜர் அப்டேட். ஸோ நீங்கள் வந்து ஒரு மேஜர் அப்டேட் வந்து கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். பட் அப்படியே நீங்கள் பண்ணி உங்களுக்கு எதாவது ஆச்சுனாலும் மேபி 15.1 வந்து சீக்கிரமே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக கவலைப்படுவேன்னா, உங்களுக்கு பேட்டரி இஷ்யூ இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்கா, பக் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு நல்ல செக்யூரிட்டி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த iOS 16.5 கண்ண முடின்னு இன்ஸ்டால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி பற்றி இன்னும் வேணால் நான் கமெண்ட்ஸில் ஒரு 1 வீக் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன். மோஸ்ட்லி இட் இஸ் குட் டில் நவ், ஒன் டே யூசேஜில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சி யூ இன் எ நியூ வீடியோ.